சென்னை அடுத்த பல்லாவரத்தில் தமிழ் அறிஞர் மறைமலை அடிகளார் வாழ்ந்த இல்லம் ரேஷன் கடையாக செயல்படுவது வேதனை அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ் அறிஞர், தமிழ் ஆய்வாளர், தமிழை வடமொழி கலப்பின்றி தூய நடையில் எழுதி பிறரையும் ஊக்குவித்தவர், தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்க பெருமைக்குரியவர் மறைமலை அடிகளார் வாழ்ந்த இல்லம் சென்னை அடுத்த பல்லாவரத்தில் உள்ளது. பல்லாவரம் சாவடி தெருவில் உள்ள இந்த வீட்டில் 8 ஆண்டுகள் வசித்த மறைமலை அடிகளார் மறைவுக்கு பிறகு அந்த இல்லத்தை கடந்த 1962 மறைமலை அடிகளார் கலைமன்றமாக மாற்ற முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அப்பொழுதைய கல்வி மற்றும் நிதித்துறை அமைச்சராக இருந்த எம் பக்தவாச்சலம் மறைமலை அடிகளார் கலைமன்றத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் அந்த கட்டிடம் பராமரிப்பின்றி பொலிவிழந்து பின்னர் சிதிலமடைந்த அக்கட்டிடத்தில் கிளை நூலகம் இயங்கி தற்பொழுது ரேஷன் கடை செயல்பட்டு வருகிறது. தமிழ் அறிஞர் மறைமலை அடிகளால் வாழ்ந்த இல்லம் ரேஷன் கடையாக செயல்படுவது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் அந்த கட்டிடத்தை புதுப்பிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா்.